எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்ம இந்த சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோஸ் அப்டேட் நியூஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லெக்ஸஸ் எலக்ட்ரிக் காரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூகேயில் இருக்கிற ஃபேமஸான ஒரு எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரர். அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் காரான லெக்ஸஸ் UX 300E அப்படின்ற ஒரு வண்டியை வந்துட்டு சேல் பண்ணுறதுக்கான ஃப்ரீ புக்கிங்கை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸஸ் கம்பெனியுடைய ஃபஸ்ட் எலக்ட்ரிக் கார்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த வண்டியுடைய வடிவமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மெயின் ஹைலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 10.3 inch வந்துட்டு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக் எல்இடி வந்து அவங்க பொருத்திருக்காங்க. எல்இடி ஹெட்லேம்ப் ஹெட்லைட்ஸு. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிங் கேமரான்னு சொல்லுவாங்கள்ல, ரியர் வியூ கேமரா, அந்த கேமரா வந்து அவங்க இந்த வண்டியில் பொருத்திருக்காங்க. அப்புறம் இதில் வந்து பார்க்கிங் சென்சார் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் இன்டகிரேஷன் ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரூப் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜர்ஸும் வந்து அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. கீலெஸ் என்ட்ரி, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம். அது அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த லெக்ஸஸ் எலக்ட்ரிக் காரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சிஸ்டம் மூலமாக வந்து இயக்கப்படுது. வாங்க இதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெக்ஸஸ் எலக்ட்ரிக் கார் வந்து பார்த்திங்கன்னா 54.3 kW திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக வந்து பவர் செய்யப்படுது. அப்புறம் இதில் பொருத்திருக்கிற எலக்ட்ரிக் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா 150 kW திறன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக வந்து இந்த வண்டி வந்து இயக்கப்படுது. இதன் மூலமாக வந்து 300 Nm வந்து அதிகபட்ச டார்க்கையும் இந்த வண்டி வந்து ஜென்ரேட் பண்ணுது. இந்த வண்டியில் ரீஜென்ரேட்டிங் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 0 to 100 km அடையிறதுல வெறும் 7.5 seconds வந்து அடையன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 100 km போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெக்ஸஸ் எலக்ட்ரிக் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் பட்டனா 315 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதனுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு DC ரேப்பிட் சார்ஜிங் சார்ஜர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த DC சார்ஜர் மூலமாக வந்து 0% சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 52 நிமிஷங்கள் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக இதனுடைய விலை, இந்த லெக்ஸஸ் எலக்ட்ரிக் காருடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் 38.8 lakh rupees சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த லெக்ஸஸ் எலக்ட்ரிக் காரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.